So good evening to all. Today we want to see part 108 auxiliary verb. Auxiliary verb la ekkuvume be verb paathirukom. Ipo H form. Have, has, had. Have means present tense. Has also present tense used for singular noun. Which verb la S varum dia for that we are using. And had is the past tense. And see the first one. The auxiliary have is used in the formation of simple present and simple past. I have a book. இது வந்து ஹாவ்ங்கிறது சிம்பிள் பிரசன்ட். ஐ ஹேட் எ புக் சிம்பிள் பாஸ். ஐ ஹேஸ் எ புக் ஹி ஹேஸ் எ புக் இட் இஸ் சிம்பிள் பிரசன்ட் ஃபார் சிங்குலர் நவுன். இஃப் இட் இஸ் சிங்குலர் நவுன் ஹி ஷீ இட் தென் த நேம் இதெல்லாம் வந்து தான் வி ஆர் யூசிங் ஹேவ். ஸோ ஹேவ்ங்கிற யூசேஜ் இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் ஒன். சிம்பிள் பிரசன்ட் அண்ட் சிம்பிள் பாஸ். அண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் யூசிங் த ஃபார்மேஷன் ஆஃப் perfect tense and present perfect continuous, past perfect continuous. So it is almost one and the second one in the formation of perfect tense. Present perfect, past perfect. He has worked. Has worked அப்படிங்கிறது இது வந்து V3. Many times we have seen. Has plus V3. So present perfect. Had plus V3, past perfect. Have is for I, V, U, day. We are using I, V, U, day. This one is we have. So this is present perfect, past perfect. This is also present perfect. Especially we are using for I, V, U, day. So this is first one and second one. This is present perfect continuous. ING form. Since it is in ING form, have. இதனுடைய usage வந்து present perfect continuous tenseல யூஸ் பண்றோம். So first one simple present or past, second one present perfect or past perfect, then the third one present perfect continuous or past perfect continuous. And see the next one. Have to is used with the infinity. Infinity அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், கண்டிப்பா முன்னால 2 வந்திருக்கும். டு இண்டிகேட் ஆப்ளிகேஷன் இன் த பிரசன்ட் ஃபார்ம். ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா நம்ம அந்த ஒர்க்கை வந்து செஞ்சே ஆகும். நமக்கு பிடிக்கலோ பிடிக்கலையோ அந்த ஒர்க்கை வந்து நம்ம செஞ்சே ஆகும். தட் இஸ் நேம் த ஆப்ளிகேஷன். வி மஸ்ட் டு, வி மஸ்ட் ஒபே. அங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை நம்ம ஒபே பண்ணி செய்யணும். ஃபர்தர் வி ஆர் சேயிங் ஆப்ளிகேஷன். ஐ ஹாவ் டு பி தேர் பை 5 o'clock. நாங்கள் 5 o'clock கண்டிப்பாக இருக்கணும். எனக்கு பிடிக்கிறது இருக்கே, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒர்க் வந்து நான் வந்து 5 o'clock அவங்கள மீட் பண்ணியே ஆகணும். ஹி ஹாவ் டு மூவ் த ஃபர்னிச்சர் ஹிம்செல். ஃபர்னிச்சர் வந்து அவங்க தான் எடுத்து போட்டுக்கணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வர்றப்போ வி ஆர் யூசிங் ஹாவ் டு அண்ட் Have to use for obligation. For I, V, U, they. Have to use for the. Then for T, C, is. This is the number. Have to use for the. This is in present form. Here put it in present form. Suppose if it is in past form. Present form is the past form of the future. Instead of have to, we are using have to. Had to அப்படின்னு யூஸ் பண்ணால் த சேம் சென்டென்ஸ் இதான் யூஸ் பண்ணுது. நீங்கள் ஹேட் டு அப்படின்னு யூஸ் பண்ண என்ன இருக்கலாம், ஹேட் டு அண்ட் டியர் ஆல்சோ யூ கேன் பை ஹேட் டு. ஸோ ஹேட் டு அப்படிங்கிறது ஆஃபன் வி ஆர் யூசிங். தட் இஸ் ஃபார் ஆப்ளிகேஷன். இதில் சிம்பிள் இதில் ப்ரெசன்ட் ஃபார்ம்லி எல்லாம் யூ கேன் ரைட் இன் த பாஸ்ட் ஃபார்ம் ஆல்சோ. அண்ட் வி சி ஒன் மோர் எக்ஸாம்பிள் அண்டர்ஸ். So now we see the next form. Here it is given in negative and question. Have to and has to are used to be do, does, did. If it is have to, has to, either you say negative you question term only, yeah. And question
இந்த ரெண்டு யூசேஜ்லயும் டூ டஸ் டிஸ் வச்சு எப்படி எழுதலாம் அப்படிங்கறது இங்க கொடுத்துருக்கு. அண்ட் யூ சீ த ஃபர்ஸ்ட் ஒன், தே ஹேவ் டு. இந்த தே ஹேவ் டு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ஃபார்ம்ல சேஞ்ச் பண்றோம். இப்ப இட் இஸ் சேஞ்ச் நெகட்டிவ் ஃபார்ம், தே டோன்ட் ஹேவ் டு அப்படின்னு மாற்றும். இப்ப இந்த ஹேவ் இருக்கு இல்லையா, இந்த ஹேவ்ங்கிறத டூ பிளஸ் ஹேவ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் நம்ம என்ன சேர்க்கணும், நாட். சோ தே டோன்ட் ஹேவ் டு இதுவே அப்படியே க்வெஸ்சன் ஃபார்மா மாற்றும். இப்ப இட் இஸ் சேஞ்ச் க்வெஸ்சன் ஃபார்ம், இந்த டூ அப்படிங்கிறது இங்க முன்னாடி வந்தது. சோ டூ தே ஹேவ் டு, சோ நாட் வந்து வெட்டணும். நெகட்டிவ் ஃபார்ம்ல யூ ரைட் நாட், க்வெஸ்சன் ஃபார்ம்ல நாட் தேவையில்லை. இந்த டூ அப்படிங்கிற இந்த வேர்ப் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து. யூ சீ த செகண்ட் ஒன், டீ ஹேஸ் டு. இந்த டீ ஹேஸ் டுல ஹேஸ் எப்படி பிரிக்கலாம், டஸ் பிளஸ் ஹேவ். ஸோ டஸ் பிளஸ் ஹேவ் பிரிச்சுட்டு இது நெகட்டிவ் ஃபார்ம்ல டீ டஸ் ஹேவ் எழுதி நடுவில் இந்த நாட் கொண்டு வந்துடும். ஸோ டீ டசன்ட் ஹேவ் டு, இது கொடுத்துருக்கிற மெயினானது டீ ஹேஸ் டு. இதை நெகட்டிவா மாத்தணும்னா தி டசன்ட் ஹேவ் டு. இந்த டசன் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, இந்த ஹேஸ் இருக்குல்லையா, இந்த ஹேஸ் டஸ் பிளஸ் ஹேவ் அப்படின்னு பிரிக்கணும். அடுத்தது க்வெஸ்சன் ஃபார்ம், க்வெஸ்சன் ஃபார்ம் அப்படின்னாவே இந்த டஸ்ன்றது எங்க வந்துடும், இங்க முன்னாடி கொண்டு வந்துடும். ஸோ டஸ் தே ஹேவ் டு, இந்த தேங்கிற சப்ஜெக்ட் வந்து நடந்து வந்துடும். ஸோ டஸ், ஆனா இங்க வந்து சாரி நாட் தே, ஹி. இந்த தே வராது, டஸ்ன் வரப்போ ஒன்லி ஹி. So that he has to. So you see the last one, he has to. In the had of the user person, so you split it as this plus have. So this plus have is written. Now in the negative form of the report, this have not even just not says in the negative form of the so he has to of the user, he didn't have to. Didn't mean to every filter of the user. இந்த குடுத்திருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் ஃபார்ம் அண்ட் இந்த க்வெஸ்சன் ஃபார்ம். தேங்க்யூ.